இன்றைய தினம் செப்டம்பர் 5, டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக நாடு முழுக்க நாம் கடைபிடிக்கின்றோம். இந்திய நாட்டின் முதல் துணை ஜனாதிபதியாக, அதன் பிறகு ஜனாதிபதியாகவெல்லாம் பதவி வகித்து நம்முடைய தாய் திருநாட்டிற்கு பெருமை சேர்த்தவர், இந்து சமயம் குறித்தும் இந்திய நாட்டினுடைய வரலாறுகள் குறித்தும் இலக்கியம் குறித்தும் ஆன்மீகம் குறித்தும் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கின்ற புத்தகங்கள், அவருடைய சொற்பொழிவுகள் உலக பிரசித்தி பெற்றவை. இன்றைக்கி சனாதன தர்மம்னா என்னன்னு கேட்குறாங்க. இந்திய தத்துவங்கள் குறித்து டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் படிக்கணும். மேலும் ஆசிரியர் பணியை அறப்பணியாக செய்தவர். ஒரு பேராசிரியர் எப்படி இருக்கணும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பது சனாதன தர்மம். தாயிற் சிறந்ததொரு கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, குரு மூன்றாவது இடத்துல, அதுக்கப்புறம் தான் தெய்வமே. எனவே ஆசிரியர் பணியை அறப்பணியாக செய்து கொண்டிருக்கின்ற, நாடு முழுக்க இருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, ஆசிரியர்கள் அவர்கள் இன்றைக்கு இந்த தமிழக அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பாக ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு, அவர்களுடைய ஓய்வூதியம், இது குறித்தெல்லாம் பல்வேறு விதமான போலி வாக்குறுதிகள் திமுக தரப்பிலே கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் எதையுமே நிறைவேற்றவில்லை. ஆசிரியர்களை திராவிட மாடல் அரசாங்கம் ஏமாற்றியிருக்கிறது. இந்த ஆசிரியர் தினத்தன்றாவது தமிழக அரசாங்கம் அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். குறிப்பாக தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் சிரமப்படுகிறார். அவர்களுக்கான ஒரு பணி பாதுகாப்பை உருவாக்கிட வேண்டும். இன்றைக்கி ஆசிரியர் பணி செய்வதென்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த காலத்திலெல்லாம் வாத்தியார் வந்தாலே ஒரு மரியாதை, கையில் குச்சி வச்சுருப்பார். இப்போல்லாம் மாணவர்கள், அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாடம் நடத்த ஆசிரியர்கள் போனார்னா பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்கள், இந்த ஆசிரியர் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே அவமதிக்கக்கூடிய வகையில் இப்போ சட்டங்கள்லாம் வேறு மாதிரி வந்துருச்சு. அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். குருநாதரை போற்றுகின்ற, தாய் தந்தையை போற்றுகின்ற அந்த குருகுல கல்வி, அது வந்து மறுபடியும் வரணும். புதிய கல்விக் கொள்கையில் அதுக்கு நிறைய இடம் இருக்குது. புதிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட வேண்டும். தமிழகத்திலே நவோதயா கல்விக்கூடங்கள் கொண்டு வர வேண்டும். தமிழகத்திலே இது வந்து ஆசிரியர்களை மதிக்காத அல்லது தான் படிக்கின்ற கல்வி நிறுவனத்தையே கொளுத்துகின்ற இது மாதிரியான மனப்பான்மையை மாணவர்களிடத்திலே இந்த SFI போன்ற அமைப்புகள், திராவிடர் கழக மாணவர் அமைப்புகள், இவர்களெல்லாம் அதை வளர்த்து விடுகிறார்கள். இதெல்லாம் படிக்கிற செய்தியை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. ஆசிரியர் மாணவியை கற்பழிச்சிட்டாரு, டீச்சரை பையன் கூட்டிகிட்டு போயிட்டான், இதெல்லாம் இந்த திராவிட மாடல்னால் வந்த தொந்தரவு. அதனால் இந்த திராவிட மாடலை மாற்றி அமைத்து புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தி நம்முடைய தமிழகத்தினுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்த வேண்டும், ஆசிரியர்களுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும், அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற அந்த என்னுடைய வேண்டுகோளை ஆசிரியர் தின செய்தியாக முன்வைக்கின்றேன். இன்றைய தினம் மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலே கப்பலோட்டிய தமிழர், வந்தே மாதரம் பிள்ளை, சுதந்திர போராட்ட வீரர், தென்னாட்டு திலகர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட வாவுசி ஐயா அவர்களுடைய பிறந்த தினம். வாவுசி அவர்கள் நம்முடைய தமிழகத்திலே, தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு தலைச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவருடைய வரலாறுகள், அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள் இதெல்லாம் பள்ளிக்கூடங்களிலே குழந்தைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியை நம்முடைய அரசாங்கம் எடுக்க வேண்டும். சுதேசி கொள்கைகளை அமுல்படுத்த வேண்டும். இதெல்லாம் வந்து வாவுசி பிறந்த நாள் அதை மையமாக வைத்து இந்த செய்தியை முன்வைக்கின்றேன். இன்றைக்கு காலையில் நம்முடைய கோவை மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் இருக்கக்கூடிய வாவுசி இழுத்த செக்குக்கு இந்து மக்கள் கட்சி சார்பிலே மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இன்றைக்கு விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அவர்களுடைய குரு பூஜை விழா நடைபெறுகிறது. அதிலும் நான் பங்கெடுத்து கொள்ள இருக்கின்றேன். தீரன் சின்னமலை, வீரமங்கை வேலுநாச்சியார்,
இன்னும் இந்த தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக, ஐரோப்பிய ஆட்சிக்கு எதிராக, வெள்ளையர்களுக்கு எதிராக எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஜம்புத்தீவு பிரகடனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு, விருப்பாச்சி கோபால் நாயக்கர் வந்துங்க இந்த வெள்ளையர்களை எதிர்த்து வீரச்சமர் புரிந்தவர், அவருடைய வரலாறுகளும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவரை தூக்கிலிட்டார்கள் பிரிட்டிஷ்காரங்க, அவருடைய அரண்மனையின் மீது தாக்குதல் நடத்தி அதை இடித்து தள்ளியிருக்கிறார்கள். அதெல்லாம் இப்போவும் நம்ம விருப்பாச்சிக்கு போனால் அதெல்லாம் பார்க்கலாம். விருப்பாச்சி கோபால் நாயக்கர் அவருடைய சுதந்திர போராட்ட வரலாறு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். சுதந்திரம் நாம் இன்றைக்கி வாங்கியிருக்கோம்னா சும்மா வரல சுதந்திரம். இவர்களை போன்ற மா வீரர்கள் வெறும் கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் வந்து வந்தது வெறும் காந்தி நேரு மட்டும்தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படி இல்லை. காந்தி நேரு ஒரு வழியில் போராடினாங்க, அவர்களுக்கு முன்னதாகவே பல பேர் வீரச்சமர் புரிந்திருக்கிறார்கள். அந்த சுதந்திர போராட்ட வீரருக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை அஞ்சலிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உதயநிதி அவர்கள் சனாதன தர்மம் அப்படிங்கிறது, சனாதனம் அப்படிங்கிறது மலேரியா கொசு டெங்கு மாதிரி அதை ஒழிச்சு கட்டுவோம் அப்படிங்கிறாரு. உதயநிதிக்கு சனாதனம்னா என்னென்னு தெரியாது. தெரியாமலே அந்த கம்யூனிஸ்ட்காரன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்காரன் அவனுக்கு வந்துங்க கிறிஸ்தவ மிஷினரிகிட்டிருந்து நிறைய காசு வருது, அந்த காசை வாங்கிட்டு தான் இந்த மாநாடு நடத்துகிறான். அவங்கெல்லாம் வெளிநாட்டு சித்தாந்தத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, முஸ்லீம் கைதிகளை விடுதலை பண்ண சொல்லி போராட்டம் நடத்துகிறவனுங்க அவனுங்கெல்லாம். அவனுங்கெல்லாம் வேண்டுமென்றே இந்த திமுக இந்த கட்சியை வந்து இன்றைக்கி முழுமையாக இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் திமுக கட்சியை ஆட்சியை திமுக குடும்பத்தையே பயன்படுத்திகிட்டு இருக்கான் பாருங்க. இவங்க ஒரு டூல் கிட்டாக பயன்படுத்துகிறான். அவன் எழுதி கொடுக்குறத அப்படியே படிக்கிறார் அவர். யாருங்க உதயநிதி சனாதன கொசு டெங்குங்கிறார். நான் கேட்குறேன் இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சேர்ந்தவங்களுக்கோ அல்லது திமுககாரங்களுக்கோ உதயநிதிக்கோ, இஸ்லாமிய மதத்தில் பல மூடநம்பிக்கை இருக்குது, இஸ்லாமிய பகுத்தறிவு மாநாடு ஒன்று நடத்தி என்னங்க இஸ்லாமிய மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாநாடு நடத்தினா நீங்கள் போய் கலந்துக்குவீங்களா அதில்? அல்லது கிறிஸ்தவ மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடத்தினா மூடவர் நடக்கிறார் குருடர் பார்க்கிறாருங்கிற அப்படி நடத்துறதுக்கு தில் இருக்குதா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கு? இது வந்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைவருமே கண்டனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற முக்கியமானவங்க மம்தா பானர்ஜி பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சிவசேனை இது நாடு முழுக்க ஒரு பெரிய திமுக மீதான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே உதயநிதி அவர் வந்து அது குறித்து விளக்கம் கொடுக்க வேண்டும். அவர் என்னங்கிறார்னா சனாதனம்னா ஜாதி, சனாதனம்னா பெண்ணடிமைத்தனம், சனாதனம் அப்படின்னா இந்த உதயநிதியுடைய கருத்துக்கு இப்போ எங்கள் வைரமுத்து முட்டுக் கொடுக்குறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேதம். சனாதன வேதம் வந்து பிறப்பில் ஜாதி பார்க்குதுங்கிறாரு. நீ எதுயா உன்னோட வேதம், எது உன் வேதம், திருக்குறளை நீ ஏற்றுக்கிறியா? நீயே திருக்குறள் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு, புரியுதுங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமை, என்ன சொல்லுது? செய்தொழில் வேற்றுமை. இதே தான் பகவத்கீதையும் சொல்லுது, சதுர்வர்ணம் மயே சிருஷ்டம் குணகர்ம விபாசக செய்தொழில் வேற்றுமை, புரியுதுங்களா? தொழிலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம், ஆனால் பிறப்பால் அனைவரும் சமம். அதனால் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது சனாதனம், ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழுவது சனாதனம், புரியுதுங்களா? அம்மா அப்பா தெய்வம்ங்கிறது சனாதனம். நம்முடைய நாட்டில் சனாதனம் என்பது அநீதிக்கு எதிரானது, சனாதனம் என்பது எல்லோரையும் அரவணைப்பது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அண்ணா ஏற்றுக்கிட்டார் சனாதனத்தை, ஈவேரா சனாதனத்தை எதிர்த்தார், சாமி இல்லை பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் ஈவேரா. அண்ணா சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், சனாதனத்தை ஏற்றுக்கிட்டார் ஈவேரா. யாருங்க நம்ம ஆள் அண்ணாத்துறை ஏற்றுக்கிட்டார். இவங்க வீட்டுக்குள்ளேயே சனாதனம் இருக்குது. யாருங்க துர்காம்மா, அவங்க போகாத கோயிலில் குருவாயூர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. வெறும் இறை நம்பிக்கை மட்டுமல்ல சனாதனம், சனாதனம் என்பது வாழ்வியல், அது முன்னை பழமைக்கும் பழமையானது, பின்னை புதுமைக்கும் புதுமையானது. இந்த சனாதனம் என்பது நித்தியமானது. ஆனால் 140 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் உலகெங்கிலும் பின்பற்றக்கூடிய இந்த சனாதனம், அண்ணல் காந்தியடிகள் தன்னை சனாதனி என்று சொல்லுகிறார், சனாதன தர்மத்தை பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறார். இந்த சனாதனத்தை எதிர்க்கிறவன் வேணா இந்த கம்யூனிஸ்ட்காரன், ஏன்னா அவங்க பாய் கிட்ட காசு வாங்கிக்குவான், தாலிபான்களை ஆதரிப்பான். கம்யூனிஸ்ட்காரன் அவன் பண்ணுவான், தீக்காக்காரன் பண்ணுவான், ஏன்னா பிரிட்டிஷ்காரன் தான் இங்கே ஆளணும், கிறிஸ்தவ மதம் தான் பரவணும். அதில் ஒரு கட்டம்தான் உதயநிதியை பேச வச்சாங்க, நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன்,
நான் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் கிருத்திகாவை அப்படின்னே பேசுகிறார். இதை கேட்டு சங்கியெல்லாம் வயிறு எறிட்டு, இதை கேட்டு எங்களுக்கு என்ன வயிற்றுச்சல், நீ கிறிஸ்தவனாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான், நாங்கள் கூட கிருத்திகா ஏதோ இந்துன்னு நினச்சிட்டு இருந்தோம், அப்புறம் பார்த்தா அந்த கிருத்திகாங்கிறவங்க கிறிஸ்டியன் இவர் சொல்கிறார். அப்போ திமுகங்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மாறி கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகமாக மாறிடுச்சு. ஏன்னா இவங்க கிறிஸ்தவ மத கூட்டங்கள்லாம் போய் கலந்துக்கிறாங்க, உதயநிதியே போய் மண்டி போட்டு உட்கார்றாரு. இவங்க நோக்கம் என்ன, மதமாற்றத்தை ஊக்குவிப்பது, இந்து மதத்தை அழித்து. இல்லை இல்லை, இந்து மதத்தை சொல்லலை, சனாதனத்தை தான் சொன்னாங்கிறாரு. அதே மேடையில் வீரமணி என்ன சொல்கிறாரு, சனாதனம் என்றாலும் இந்து மதம் என்றாலும் ஒன்று தாங்கிறாரு. அது உண்மைதான், இந்து மதம்ங்கிற பேர் பின்னாடி வந்தது தான், சனாதனத்துக்கு பேர் கிடையாது, புரியுதுங்களா? அதனால் இது இந்த கருத்தில் வந்து உதயநிதி உரிய விளக்கத்தை கொடுக்கணும். நீ என்ன சனாதனம்னா ஜாதின்னு நினச்சிட்ருக்கிறியா, சனாதனம்னா தீண்டாமே நினச்சிட்ருக்கிறியா, சனாதனம்னா பெண்களுக்கு எதிரானதுன்னு நினச்சிட்ருக்கிறியா? இது ரொம்ப தவறான கருத்து. அதனால் உதயநிதி இப்போ உடனே வந்து என்னன்ட்டாங்கன்னா, எங்களையெல்லாம் தாலிபான்கள்ங்கிறான். எவனோ ஒருத்தன் அங்கே யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டானம்மா, வந்து உதயநிதியுடைய தலையை சீவுனா நாங்கள் வந்து என்னமோ கோடி ரூபா கொடுக்குறேன்னு உடனே ஒரு சிலர் 10 ரூபா சீப்பு இருந்தால் சீவிக்கம்பர். இது ஈவிகே சம்பத் சொன்னது, இந்த திமுக காரம் போகிற மிரட்டினா ஈவிகே சம்பத்தை. அண்ணாவோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஈவிகே சம்பத் வெளியேறி தமிழ் தேசிய கட்சியை துவக்கினார். அப்போ ஈவிகே சம்பத் சொன்னார், தலையை சீவிடுவேன்னு சொன்னாங்க, சீப்பு இருந்தால் போதும் நான் சீவிக்குவேன். அது உதயநிதி இப்போ சொல்கிறாரு, அவர் ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி. இப்போ ஒரு நேஷ்னல் அட்டென்ஷன், இந்த கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்தால் போதும், மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து மக்கள் கட்சி சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டே போய் நீங்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கெடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. நீங்கள் அமைச்சராக நீங்கள் பதவி ஏற்கிற பொழுது உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க, அந்த உறுதிமொழிக்கு மாறாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. ஆகவே உதயநிதி சேகர்பாபு இவர்கள் இருவர் மீதும் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி, சனாதன ஒழிப்பு மாநாடு தொடர்ந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. கருத்தை கருத்தால் சந்திக்க நாங்கள் தயார். விடுதலை சிறுத்தை சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தின போது இந்து மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்பொழுது சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாடுகளை நடத்தி வருகிறோம். கருத்தை கருத்தால் சந்திப்போம். ஆனால் தொடர்ந்து கவர்மெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணி இது நடக்குது, திராவிட மாடல் அரசாங்கத்தை ஸ்பான்சர் பண்ணு, மந்திரிகளே போய் கலந்துக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது குறித்த இந்த கருத்தில் அவர்கள் பின்வாங்க வேண்டும், அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும். மத்திய அரசு மேதக ஆளுநர் அவர்களுக்கும் நாங்கள் அந்த புகார் மனுவை அனுப்ப இருக்கிறோம். 7ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்து மக்கள் கட்சி சார்பில் இந்த போராட்டம் நடைபெறும், கோரிக்கை மற்றும் புகார் மனு சமர்ப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒழுங்கு சந்தி சிரிக்குது, குடிகாரனையும் கஞ்சா குடிக்கிறவனையும் இந்த அரசாங்கத்தினால் கண்ட்ரோல் பண்ண முடியல, குடி வெறியில கஞ்சா வெறியில தான் இது நடந்திருக்குது, ரொம்ப கொடூரமான சம்பவம். இப்போ இந்த ஜிகாதிகள் தான் இப்படியெல்லாம் கொலை பண்ணுவாங்க, ஆனால் இதுக்கு குடி தான் மிக முக்கியமான காரணம். சும்மா அதுக்கு வந்து வேறு காரணமெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்நாடே இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் அரிவாள் கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம், வெடிகுண்டு கலாச்சாரம், நிம்மதியாக இருக்க முடியல. சட்டம் ஒழுங்கை அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை, தொடர்ந்து படுகொலை சம்பவங்கள் நடைபெறுகிறது. இது மாதிரி செயின் நெருப்பு, திருட்டு, என்னங்க இது மாதிரி கொலை கொள்ளை சம்பவங்கள் முளையிலேயே கிள்ளி எறியப்படும். எடப்பாடி ஆட்சி காலத்தில் எல்லாம் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தார், ரவுடி பயலெல்லாம் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தானா இல்லையா? இந்த கம்யூனிஸ்ட்காரெல்லாம் மனித உரிமை பேசுவான், இந்த தீக்காக்காரெல்லாம் மனித உரிமை பேசுவான், ஆனாலும் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தான். அப்போ தான் தப்பு செய்கிறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. இந்த திமுக ஆட்சி காலத்தில் எவனும் பாத்ரூமில் எல்லாம் வலிக்கு விழல. ஏதாவது திமுக்காரங்கிட்ட மிரட்டினா வேணால் அவங்கள என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தில் இந்த ரவுடிகள் அராஜகம், இது வந்து இந்த 3-4 நாளாக இந்த திருப்பூர் மாவட்டமே தொழில் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். ஒரு வயதான மூதாட்டியுடைய கைகள் வெட்டப்பட்டிருக்கு, என்னங்க அநியாயமாக இருக்குது. ஆகவே கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெறும் ஸ்டாலின் வந்து வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ அந்த குடும்பத்துக்கு 2 லட்சரூபா, அந்த 2 லட்சம் இல்லை அந்த குடும்பத்தார் நினச்சானோ உனக்கு 20 லட்சரூபா கொடுப்பாங்க, புரியுதுங்களா? அவங்கெல்லாம் நல்லா அதுக்கு எதிர்பார்க்கல. இனிமேல் இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் இந்து மக்கள் கட்சியுடைய கோரிக்கையும். இதுக்கு முக்கியமான காரணம் டாஸ்மாக் மற்றும் போதைப்பொருள் கஞ்சா, அதை வந்து தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும். இந்த கோரிக்கை முன்வைக்கின்றோம்.